ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுலின் பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் உன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயை திறந்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி 18 வயசு வரைக்கும் கட்டவரல சூப்பிக்கிறதுனால 18 வயசு வரையில கட்டவரல சூப்பிக்கிறதுனால சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களை பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு இதாங்க நடந்த உண்மை சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட் கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும் யார் அது குயிஸ் பிளாக்ஸ் யார் அது என் மச்சான் தலைவா ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தான் பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன் ஏண்டா பீச்சில் மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணாம் இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா அதான்டா பன்னி மேய்க்கிறவன் பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா என் புத்தியை சப்பல்ஸ்ல அடிக்கிறான் அடுத்த கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காபி ராஜஸ்தான் பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புடிஞ்சிக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க டெல்மி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்போ டெல்லி இங்கே இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு டே கிளவா கொஞ்சம் டீ குடுறா கொடு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடை அனுமார் சஞ்சீவ மலையை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா என்ன பறந்து வர்ற அண்ணி வருது அப்படியா எங்க ஐயோ கட்ட கருப்பே ஐயோ குண்டு இடுப்பே என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு கேப்பா நல்லா பார்ப்பா அது பாட்டி பாட்டியா என்ன பாட்டி தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற கலக்கறி பேராண்டி உனக்காக தான் வாங்கி வரேன் கலக்கறிய வச்சு நாக்கு வலிக்கவா வேற எதுவும் இல்லையா புல்லு ரெடியா இருக்குல்ல ஓகே ஓகே அம்மா நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க ஒண்ணு இல்ல பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகற அப்படி அத அப்படியே பிக்க அப் பண்ணலாமா நிக்கிறேன் அதுக்கு இவனே ஏன் கூட்டிட்டு வந்த ஏன் இவனுக்கு என்ன சவ முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துடுவானடா பாட்டி ஏ நிறுத்துறா பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சான் அங்க பாரு பாட்டி பொன்னரசி அதெல்லாம் முந்தி பாட்டி இப்பெல்லாம் பம்பு சட்டை போட்டு தூர் தெரியற அளவுக்கு இறைச்சிடுறாங்க ஐயோ என் பேத்தி என்னமோ ஆயி போச்சே அதான் உனக்கு என்ன ஆச்சு ஐயோ எல்லாரும் வாங்கல என் பேத்தி என்னமோ ஆயி போச்சே ஐயோ எல்லாரும் வாங்கல வாங்கல அடிச்சு கேடா வாடா அட அட வாடா 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 ஐயோ வாடா
நினைச்சு நானு கூடு கட்டி கொண்டு வந்தேன், குயிலுமே பாடலையே கூடு இருந்து என்ன பண்ண, மயிலுன்னு நினைச்சு நானு மாடம் கட்டி கொண்டு வந்தேன், மயிலுமே ஆடலையே மாட இருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாய திறந்து கொலைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு இருக்கேன், என்ன நாய் பூனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிடுச்சே, அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்பின எவ்வளவு ஆசைப்பட்டேன், அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கிட்டதானே பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வழிப்பாச்சே, அந்த பொண்ணு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலக நம்பினத நீ நம்பிட்டியே, கேனக்கிருக்கியா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்லை, கொக்கு வலிப்பும் இல்லை. நான் தான் வசியம் வஜ்ரவேலுக்கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில் கொடுத்து கோயில் பிரசாதத்தில் வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவள் இவ்வளோண்டு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா, நடுத்தருவிலேயே விக்கு விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துவிட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினச்சி ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான், என்ன கூத்து? என்ன கர்மம் தெரியலையே. என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேக்க? ஒரு மாப்பிளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவர் அத்தியம் இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் குடுக்கறீங்க? விளையாட்டு பையன் சொந்தக்காரன்னு போனா போதும்னு விட்டா கேன பையன் மாதிரி வந்து கலட்டா பண்ற. நாங்களே வேதனையில் இருக்கோம். ஒருவேளைக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. தூ மானம் கட்ட பையல, என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல அவனை வெளியே துரத்து விடுங்க. எங்களை துரத்துறியே? காக்கா வலிப்பு வந்த மகளை எவன் கட்டுவேன்? எவனாச்சும் கட்டிடுவானா விட்டுருவானா? நானு தானே அப்படி சொல்றேன் சிங்கம். எல்லாம் இந்த சூனியக்காரி பண்ற வேணா. இவள முதல்ல செருப்பு கட்டி அடிக்கணும். யார யாரு செருப்பு கட்டி அடிக்கிறது? ஏய் இங்க நல்லா கேட்டுக்க, என் பாட்டி மேல ஒரு தூசி பட்டா கூட கொக்காம கைங்க பத்து தடவை உருளும்டா. இதுக்கு மேல பேசினா உன் தலை உருளும். போடா இங்க இருந்து. அப்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னம்மா? நான் மாமாவே கட்டிக்கிறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நீ சும்மா இருமா. அப்பா அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? வலிப்பு வியாதி வந்தவனு என்ன யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை போறவோ? நான் குற்ற உணர்வோடு தான்ப்பா வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துடாதீங்கப்பா. அம்மாவையும் உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏய் என்னங்க
ஆச்சு உங்களுக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன் பா, நான் இங்க தான் பா இருப்பேன் பா, ப்ளீஸ் பா, வேணாம் பா, ப்ளீஸ் பா, நான் இங்க இருக்கேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? பைத்திய காச்சி மாதிரி என்னனமா பேசுறா? இவளா பேசலங்க, இந்த திருட்டு குடும்பம் சூனிய வெச்ச அவ மனச கலஞ்சிருச்சுங்க. ஆச்சாங்க. பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏ கிளவி, அவருக்கு சூனிய வெச்சிட்டியா? அவரே வந்துட்டாரு, நீ என்னடியே? ஆய மூடு. கொல்ல புறமா வந்த குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர பரபரே அந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்றியே. ஏ யார் நாசம் பண்ணா? நீ சந்தன ஒண்ணாக மாடி. நீ தான் சக்கரே. அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத தோள்ள தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இங்க இருந்து பிரிச்சிட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ள சிங்காரம் தான். வீட்டோட மாப்பிள்ள இருந்துட்டு போட்டுமே என்ன? இப்போ அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அது ஏ ஊட்டுக்கட வெள்ளக்காரே.